பயணப்படுத்தி அதன் பிறகு செல்ல வேண்டும். செல்லும் போது அந்த வகுப்பறைக்கு செல்லும் போது நீங்க எப்படி வேணா ஒழுக்கத்துடன் தான் இருக்கணும். இந்த வகுப்பறையில போயிட்டு நீ இந்த முடி இந்த ஹேர் ஸ்டைல்லாம் வந்து இருக்கக்கூடாது. நீட்டா போங்க. அந்த காதல் கிடைச்சி கிடைக்கா அவங்களுக்கே ஒரு தெரியும் சரியா படிக்க மாட்டான். அந்த ஆசிரியர் என்ன செய்ய போல அந்த ஆள்ல அந்த இடத்துல அப்படியே நின்று நீங்க என்ன எந்த இப்படியும் திரும்ப முடியாது அப்படியும் திரும்ப முடியாது. அதனால வருத்தத்துடன் இருந்து நல்ல முறையில தேர்வு எழுத வேண்டாம். தமிழை பொறுத்த வரைக்கும் நல்ல முறையில ஈஸியா பாஸ் பண்ணால் முதல்ல உங்களுக்கு 14 ஒரு மதிப்பெண்கள் கேள்வி இருக்கு. 14 உனக்கு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அதை எழுது இல்லையா என்னால வந்து செயல் பகுதியில அந்த செயல் பகுதிக்கு 3-2 மார்க் கேள்வியில பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும். இரண்டாவதாக உரைநடை பகுதியில ஒரு 3 மார்க் 3 கேள்வி கொடுக்கறாங்க. அது 3-2-6 நான் பெருமைப்படுகிறேன் என்ற ஒரு வாசகம் நீ என்ன செய்யலாம் உனக்கே தெரியும். அதனால எனக்கு வாய்ப்பளிப்பு வாய்ப்பு சமைக்கு நன்றி. துளசி உமாமகேஸ்வரி.